இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ராஜபாளையம், குறிப்பாக கிழக்கு ராஜபாளையத்தில் சிவன் கோயில் தெரு என்கிற ஒரு ஏரியாவில் மொட்டையன் கவுண்டர் என்கிற கவுண்டர் வகையறாவில் ஒரு குழந்தை, மொட்டையன் கவுண்டர் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற வீரபத்திரன் கோயிலில் ஒரு சின்ன பூசாரியாகவும் வேலை பார்த்துக்கிட்டு மாலை கட்டி கொடுக்குற ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 25 வயசு வரும்போது அவங்க அம்மா அப்பா அந்த மொட்டையன் கவுண்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பெண்ணுடைய பெயர் வந்து சடச்சி. பாருங்கள் எவ்வளவு அழகான தமிழ் பெயர், மொட்டையன் கவுண்டர். இது ஒரு நல்ல தமிழ் பெயர். மனைவியின் பெயர் சடச்சி. இருவருக்கும் கல்யாணமாகி ஒரு வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் பெரிய சுவாமி என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த பெரிய சுவாமி பிறந்த ஒரே வருடத்தில் இந்த மொட்டையன் கவுண்டர் அப்படியே துறவரம் போய்விடுகிறார். போயிட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றார். இங்க பாருங்க, எனக்கு இதுல சரியா எனக்கு தெரியல. அவர் திரும்பி, ரெண்டு நிகழ்வு நடக்கிறது. அவர் திரும்பி வருகிறார், இந்த சடச்சி மனைவி இறந்து போகிறார். இது வந்துட்டு மனைவி இறந்து போன செய்தி கேட்டு அவர் எப்படியோ திரும்பி விசாரிச்சு திரும்பி வருகிறாரா, அல்லது இவர் வந்த நேரத்தில் மனைவி இறந்து போனாரா என்று தெரியவில்லை. இந்த இரண்டு நிகழ்வும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. மொட்டையன் கவுண்டர் திரும்பி 12 வருஷம் கழிச்சு திரும்பி வருகிறார். இந்த இடத்துல மனைவி இறந்து போகிறார். இந்த ரெண்டு நிகழ்வும் பக்கத்துல நடக்குது. மனைவியின் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய மகன் 12-13 வயசு இருக்கும் நினைக்கிறேன், பெரிய சுவாமி அவனை அழைத்து கொண்டு அப்படியே துறவரம் செய்யலாம், வாடா நீனும் வாடா, நம்ம துறவியா போயிடலாம், கோயில் குளத்துல உட்காந்து பூக்கட்டி போட்டுக்கிட்டு துறவியா இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா பொண்டாட்டி இல்ல, வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டிட்டு அப்படி போற சமயத்துல அந்த மொட்டையன் கவுண்டருடைய அம்மா வந்து தடுக்கிறாங்க. அட பாவி, நீ தான் துறவரம் போற, பிள்ளையை பெற்றுட்டு நீ அப்படி போயிட்ட, என் மருமக இறந்து போயிட்டா, என் பேரனையாவது என்கிட்ட கொடுத்துட்டு நீ போடா, இப்படியெல்லாம் நீ பண்ணாத, இப்படி சின்ன பையனை கூட்டிட்டு துறவரம் போறேன்னு சொல்றீங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லவில்லை மொட்டையன் கவுண்டர். சரிம்மா, நீ வச்சுக்கோ, பேரனை மகனை அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே மொட்டையன் கவுண்டர் சென்று விடுகிறது. இந்த இடத்துல முழுவதுமாக குடும்பம் கட், முற்றும் துறந்த. நடுவுலையாவது 12 வருஷம் கழிச்சு வந்தாரு, மனைவி இது எப்படி வந்தாருன்னு தெரியல. பிரபஞ்சம் தான் அனுப்பிச்சு விட்டுச்சா, மனைவி சாக போறாங்க, இப்போவாவது போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுச்சான்னு எனக்கு தெரியல. வந்தாரு, வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அம்மா கிட்ட தன்னுடைய பிள்ளையையும் ஒப்படைச்சிட்டு போகும்போது முழுவதுமாக குடும்பம் கட். இப்போ பெரிய சாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்குது, பாட்டி கல்யாணம்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரிய சாமி நம்ம அப்பா எங்கடா இருக்கிறாரு தேடலாமேன்னு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது தான் திருவண்ணாமலையில் அப்படி விசாரித்து வந்து கண்டுபிடிச்சிட்டார். அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட வந்து, நான் தான் உங்க பிள்ளை அதெல்லாம் சொல்கிறாரு போல் இருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த மொட்டையன் கவுண்டர் தன்னுடைய பையனை என் மகன் அப்படின்னு ஒன்றும் ரொம்பலாம் அங்கீகரித்து தன்னுடைய பாசத்தை கொட்டி அப்படின்னா ஒன்றுமே பண்ணலை. பாருங்க, யோகிராம் சரத்குமாரும் நான் எல்லா மகான்களையும் அந்த துறவரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த மனசு அப்படி தான் ஆயிடுது. அம்மா மேலேயோ, பிள்ளை மேலேயோ, குடும்பத்து மேலேயோ அந்த ஒரு அப்படி தான் இருக்கணும், அந்த ஒட்டுதல் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அப்போது தன்னோட பையன் பெரியசாமி வந்து நிற்கிறான், அவனுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் எந்த விதமான என்ன சொல்கிறது வேறுபாடும் இல்லாமல் அவனையும் ஒரே மாதிரி தான் அப்படி பார்த்துருக்கிறாரு மொட்டையன் கவுண்டர். இவருக்கு மூக்கு பொடி சித்தர் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், எப்போ பார்த்தாலும் மூக்குப்பிடி போடுவாராம், கையில் ஒரு மூக்குப்பிடி டப்பா, அதுவும் ஒரு நாளைக்கு எனக்கு கணக்கெல்லாம் தெரியல, கணக்கு வழக்கு இல்லாமல் மூக்குப்பிடி போடுவார் என்றெல்லாம் நண்பர்கள் சொல்கிறார்கள், கூடி இருக்கிற மற்ற சுவாமிகள் சொல்கிறார்கள். மூக்குப்பிடி போட்டுகிட்டே இருக்கிறதுனால அவருடைய, இப்போ பாருங்க, மொட்டையன் கவுண்டர் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மூக்குப்பிடி சித்தர்னு சொன்னால் தெரியுது. அப்படிங்கிற அளவுக்கு உண்மையான பெயரை விட்டுவிட்டு மூக்குப்பொடி சித்தர் என்ற கூப்பிடும் அளவிற்கு அவருடைய பெயர் மூக்குப்பிடி சித்தராகி போனது. அவர் என்னென்ன கோயிலில் வசித்தார் என்றெல்லாம் கணக்கு வழக்கே கிடையாது. இன்னும் சொல்வது என்றால், அவர் பையன் வந்துட்டு
திருவண்ணாமலையில போட்டோ காட்டிக்கிட்டே வந்து அப்பாவை கண்டுபிடிச்சா தெரியுமா? அதுக்கு முன்னாடி மூக்குப்பொடி சித்தர் வந்துட்டு பெங்களூர்ல ஒரு கோயில்ல எல்லாம் அவர் வந்துட்டு இந்த பூக்கட்டி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு துறவியாமலாம் இருந்திருக்கிறாருன்னு ஒரு தகவல் எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு நிரந்தரமா தங்கிட்டாரு. திருவண்ணாமலையில அவர் இருந்த வருடங்கள் மொத்தம் 30 வருடம். அப்பா என்ன ஒரு துறவரம் தெரியுமா? அதெல்லாம் வந்துட்டு கிடைக்கணுங்க. அந்த மாதிரிலாம் எழுதியிருந்தால் தான் அப்படி ஒரு பாக்கியமெல்லாம் கிடைக்கும். 30 வருடம் ஒரு பிறவியில் துறவியாக இருப்பதற்கான அந்த பாக்கியமெல்லாம் எனக்கெல்லாம் கிடைக்கவில்லையே என்று என் மனம் ஏங்குகிறது. சரி, அடுத்த பிறவியிலாவது கிடைக்கட்டும். சரி, இப்படி 30 வருடங்கள் திருவண்ணாமலையில் அவர் துறவியாக இருந்திருக்கிறார். எத்தனை கோயிலில் தான் அவர் ஒரு இடத்துலலாம் தங்க மாட்டார். நீ பாருங்க, நேர் அண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்குது திருவண்ணாமலையில். அந்த நேர் அண்ணாமலை இடத்துலயே வந்துட்டு ஒரு 4 கோயில் இருக்குது. அந்த 4 கோயில்ல அந்த நவக்கிரக கோயில், 4 கோயில்ல நவக்கிரக கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ கூட இருக்குது யூடியூப்ல. மூக்குப்பொடி சித்தர் வந்து விளக்கமாறு வச்சுக்கிட்டு அந்த நவக்கிரக சாமி அப்படி அடிப்பாரு. அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. அந்த நவக்கிரக கோயில் பக்கத்தில் நான் படுத்தெல்லாம் இருந்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த நவக்கிரக கோயிலில் அடிக்கடி வந்துட்டு மூக்குப்பொடி சித்தர் வந்துட்டு தூங்குவாராம். ஆனால் அந்த கோயிலில் மட்டும் கிடையாது, திருவண்ணாமலையில் பல இடங்களில் அங்கங்கங்க படுப்பார். ஸோ எக்கச்சக்கமான கோயில்களில் அவர் படுத்திருக்கிறார். அவர் என்ன மாதிரி ஆசீர்வாதம் வழங்குவார் என்பதை சொல்கிறார்கள். கத்துவாராம், கெட்ட வார்த்தையில் திட்டுவாராம், கையில் ஒரு கம்பு வச்சிருப்பார், அந்த கம்பு வச்சு அடிப்பாராம், மக்களை விரட்டுவாராம். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். பெருமக்களை, நான் இந்த இடத்தில் நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதை ஆசீர்வாதங்கள் என்று மக்கள் திரித்துக் கொள்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாகவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதை மூக்குப்பொடி சித்தரை தொந்தரவே செய்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு மகான் யூடியூப்ல சொல்றாரு, ஐயாவை வந்துட்டு ஒண்ணுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, 1000க்கு விட மாட்டேங்கிறாங்க, பின்னாடியே போறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் துறவிகளிடம் 1000 குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள். சரியா, நித்யானந்தா இப்படி ஆகிட்டான், சத்குரு இப்படி ஆகிட்டான், என்னிடம் கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் குற்றம் உங்களுக்கு தெரிகிறது. பொதுமக்கள் எவ்வளவு செய்கிறார்கள் தெரியுமா? பொதுமக்களுக்கு ஞானமே வரமாட்டேங்கிறது. நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஒரே வரியில் சொல்லிவிட்டு சொல்கிறேன். அந்த ஒரு பதிவில் நான் ஆழமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எதற்காக ஒரு துறவியை அல்லது ஒரு சித்த புருஷனை சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அவர் போய் ஒரு அம்மா ஒரு வீடியோல சொல்றாங்க, நான் மூக்குப்பொடி சித்தரை நான் பார்த்தேன், போன தடவை நான் பார்க்கும்போது அவர் மூஞ்சியெல்லாம் பொத்திக்கிட்டு படுத்திருந்தார், அவரை காலை தான் தரிசிச்சுட்டு வர முடிஞ்சது, இந்த தடவை அவர் மூஞ்சியை பக்கத்தில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். உடனே பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, அவர் தரிசனம் செஞ்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்க துன்பம்லாம் போகும்,